Hello, 10th standard students. In created problem, public exam, school exams, revision exams, in the arithmetic progression, find the 12th term. Now, in the sum, what do I say? A is the first term, that is root 2. This is T1. That is T2, second term. Second term is 3 root 2. Common difference, common difference is second term minus first term. Common difference கண்டுபிடிக்கிறதுக்கு second term ஓட answer எழுதுறோம் t2 minus t1 நாலு a நாலு ஒன்று தான் root 2. இங்கே பாருங்கள், இது 3 ஆப்பிள் மைனஸ் 1 ஆப்பிள் மாதிரி, 3 ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் போச்சுன்னா 2 ஆப்பிள். 3 root 2 minus 1 root 2, இது 1 root 2 தான், இது வெறும் ரூட் 2 நாலும் 1 root நாலும் ஒன்று தான். 3 root 2ல 1 root 2 போச்சுன்னா 2 root 2. 3 apples minus 1 apple is 2 apple. அல்லது 3 மாம்பழம் மைனஸ் 1 மாம்பழம் இஸ் ஈக்குவல் டு 2 மாம்பழம். அல்ஜிப்ராமே நினச்சி கொண்டு தான் இது 3x மைனஸ் 1x இஸ் 2x. அந்த ஐடியாவில் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்டுக்கிறது 12th டேர்ம் டிஎன் ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. டேர்ம் கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஃபார்முலா தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. T12 எழுதும் போது டைரெக்டாக கூட எழுதலாம், ஏ மாறாது டி மாறாது ப்ளஸ் மாறாது. T12 கண்டுபிடிக்கணும்னா ஏ மாறாது டி மாறாது. இதில் ஒன்றே ஒன்று கம்மியாக போடணும், என் மைனஸ் 1, இதில் ஒன்றே ஒன்று கம்மியாக போடணும். 12ல் 1 கம்மினா 11D, இவ்வளோதான். ஏ ப்ளஸ் 11D, ஏ ப்ளஸ் 11D. T12னா ஏ ப்ளஸ் 11D. ஏவோட ஆன்சர் இது இருக்குது 1 root 2 ப்ளஸ் 11 இன்ட்டு டி. இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிங்க, இதோ இருக்குது பாருங்கள், 2 root 2 1 root 2 அப்படியே இருக்கட்டும். 11 2s are 22 root 2. இது ஒரு பீஸ், இது 22 பீஸ். இது ஒரு மாம்பழம், இது 22 மாம்பழம். அல்லது இது ஒரு ஆப்பிள், 22 ஆப்பிள். கூட்டினா 23 ஆப்பிள். இதுதான் உங்களுக்கு T12 உடைய ஃபைனல் ஆன்சர், 12th டேர்முடைய ஆன்சர். தேங்க்யூ.